habit that my mind is breathing in. Freak out, I've got to see. Spent all my life holding all of it closely. I've played it innocent, a feel of discontent. Hi friends, welcome to KPS Nursery Garden. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதான் உடனுக்குனே அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நர்சரியில் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி புக் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் என்னால் கால் எடுக்க முடியல, நான் வந்து செடி பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன். பர்ச்சேஸ் பண்ணி இப்போ தான் வந்து நிற்கிறேன், செடியெல்லாம் இறக்கிட்டே இருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டான தோட்டத்துலேருந்து எல்லாம் செடியெல்லாம் எடுத்து வந்து நர்சரியில் வைக்கிறேங்க. ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடியெலாம் பார்சல் போட்டுங்க. பொங்கல் இப்போ இது வரைக்கும் ஆர்டர் பண்ணுங்க, யாருக்கும் ஒன்றும் பார்சல் போடல. பொங்கலுக்கு முன்னாடி பண்ணால் தான் ஒன்றும் போடாத இருக்குது. எல்லாமே நாளைக்கு பேக்கிங் ஆகி போயிட்டே இருக்கும். யாரும் கவலைப்படாதீங்க, ஃபோன் எடுக்கல, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நல்ல செடியை கொடுத்தா தான் எங்களுக்கு நல்லது. அதனால் தயவுசெய்து வந்து 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க. காலையில் ஒரு 9 to ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் கால் பண்ணுங்கள். அன்டைம்லாம் கால் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாேருக்கும் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும், எல்லாேருக்கும் செடிகள் உண்டு. எல்லாம் நல்ல செடியை மட்டும்தான் நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புவோங்க, நல்லா கெட்ட செடியெல்லாம் அனுப்ப மாட்டோங்க. ஏன்னா வந்து நல்ல செடி அனுப்பி நிறைய பேருக்கு டேமேஜ் வந்துடுது, அதுதான் பெரும் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க செடியை பார்த்து பார்த்து அனுப்புகிறேங்க. அப்போ தான் நாங்களுக்கும் ஒரு நல்லா குட்டாக இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் நல்லா அனுப்புகிறேங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் செடிகள் உண்டு. நாம் இன்றைக்கி பார்க்குறது வந்து போகனோலால் நிறையா கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ் எல்லாம் காட்டுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் செடிகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் டபுள் டிலைட்டில் வந்துருச்சு. யாரும் கவலைப்பட வேணாம். ஸ்கின் ரோஸ் இந்தமாதிரி யாருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின் ரோஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா ஒட்டு கட்டினது மட்டும்தான். எங்ககிட்ட இப்போ ஒட்டு கட்டுறதுக்கு வளர்த்த இருக்குங்க. கொஞ்ச நாள் ஆகும், ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகும், அப்புறம் தான் ஸ்கின் ரோஸ் கிடைக்கும். மற்றபடி டபுள் டிலைட் பிளாக் ரோஸ்லாம் இருக்குது, கொடி ரோஸ்லாம் இருக்குது, மற்ற கலர்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வந்து போகன விழா. இது பேர் வந்து இங்கிலீஷில் போகன விழான்னுவாங்க, தமிழில் வந்து காகித பூ. இது எப்பவுமே ஒரு டைம் பூ வந்தோன்னா ஒரு மாதத்துக்கு அப்படியே விழாதுங்க. அழகாக இருக்கும், பூத்துன்னு கொடுங்க. வீட்டானலாம் சூப்பராக இருக்கும் ஜோடி. இங்கே பாருங்கள், இது வந்து டபுள் கலர். நம்ம பார்க்குறது வந்து பிங்க்கும் அப்புறம் வந்து ஒயிட்டு நல்லா மிக்சிங் ஆகி ஒரு டபுள் ஷேடில் வரும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா டபுள் டிலைட் மாதிரியே இருக்கும். டபுள் டிலைட் காகித பூன்னு கூட வச்சுக்கலாம் அந்த பூவை. அவ்வளோ அருமையாக இருக்கும், வீட்டான வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டபுள் கலரு, அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த போகன விழா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இதில் ப்யூர் ஒயிட்லாம் வரும். ப்யூர் ஒயிட் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. ப்யூர் ஒயிட்டும் பிங்க்கும் கலந்து வைக்கலாம் பாருங்கள். இது ஒரு பிங்க்கு, இதோட இலையை பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. இது வந்து ஹைவே கலர், ஹைவே கலருன்னுவாங்க. இது நல்லாயிருக்கும். அந்த போகன போல இலையை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஒயிட் கலர் மாதிரி அப்படியே வரும், சூப்பராக இருக்கும். ஹைவே கலர்ஸ்லாம் இதெல்லாம் பிங்க் கலரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு, ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு, சூப்பராக கொத்து கொத்து அழகாக பூத்துட்டே இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம அப்படியே அழகாக வீட்டில் வச்சா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள், அழகாக இருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆரஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது. அப்புறம் வந்து பிங்க் கலரு, இது நார்மல் ரெட்டு பிங்க்கு கலந்த மாதிரி வரும் இந்த கலர்ஸு. இது நல்லா பூ வெடிச்சா தான் நல்லா தெரியும் இந்த கலர். இது ஒரே மாதிரி இருக்கும், பார்த்தா அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க்கு, இது வந்து பிங்க் கலருங்க, ஃபுல்லாக வரும் பிங்க் கலர். இதோட ஃபுல் நான் எங்கிட்ட ஒரு பெரிய பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டை காட்டுற பாருங்கள். இந்த வெரைட்டியோட பெரிய பிளான்ட்டு சூப்பராக இருக்கும், அவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு நம்ம நர்சரியில் பாருங்கள். இந்த கலர் தான் வரும் அந்த பிங்க் கலர், சூப்பராக இருக்கும். கொத்து கொத்தா ஃபுல்லாக இருந்துச்சு பூ, எல்லாம் கொட்டிருச்சு. இப்போ ஒரு ஒன் மந்த் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு, பூலாம் கொட்டிருச்சு, சூப்பராக இருக்குங்க போகன விழா இந்த காகித பூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 கலர்ஸ் போகன விழா இருக்குது பாருங்கள். ஒயிட் ஒன்று நல்லா பாருங்கள், ஒயிட் அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேப்பர் அழகாக நம்ம நோட் பேப்பர் மாதிரி அழகாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு, இந்த ஹைவே கலர் பிங்க் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலர், டபுள் டிலைட் மாதிரி வர்றது, சூப்பராக இருக்குது இந்த கலர், நியூ வெரைட்டி. இதெல்லாம் பாருங்கள் அழகாக. இந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸ் இருக்குது இப்போதைக்கு, இது மாதிரி தான் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள்.